ஹாய் அண்ட் ஹலோ கிரியேட்டர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பேட் கமெண்ட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளோட யூடியூப் சேனலை வந்து பிளாக் வந்து பண்ணுறோம்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து சொல்லித்தரேன். அதை நீங்கள் வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க. மொபைல் டிவைஸில் யூஸ் பண்ணுறவங்க டெஸ்க்டாப் சைட்டில் நீங்கள் வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகிடும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணியிருப்போம், ஒன்று ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ்ட் கமெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் ஹெல்ட் ஃபார் ரிவ்யூன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கும். இந்த ஹெல்ட் ஃபார் ரிவ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்ரூவ் வந்து கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ இந்த அப்ரூவ் ஆகாமல் நம்மளுக்கு வந்து கமெண்ட் எந்த ஒரு கமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் வந்து ஆகாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்ட் ஃபார் ரிவ்யூவில் எப்படி நம்ம வந்து எல்லா கமெண்ட்டும் வந்து வைக்கிறது, லைவ் ஸ்ட்ரீமில் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியரில் ஆகட்டும், லைவ் வந்து பண்ணும்போது எப்படி வந்து பிளாக் வந்து பண்ணுறது, ஒரு சில கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து ஷோ ஆகாமல் எப்படி வந்து பண்ணுறது, அப்படி பண்ணுறவங்க ஆட்டோமேட்டிக்காக எப்படி வந்து பிளாக் பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா கமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகும், ஹெல்ப்பாக ரிவ்யூவில் போகும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டைரெக்டாக பப்ளிஷ் ஆகாமல் ரிவ்யூ வந்து நம்ம வந்து படித்து பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து கமெண்ட் வந்து பப்ளிஷ் வந்து பண்ணுற மாதிரி எப்படி வந்து செட்டிங் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இங்கே வந்து செட்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. செட்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் டிஃபால்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனில் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பெனிஃபிட்னா இங்கே அட்வான்ஸ் செட்டிங் ஆன ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ் செட்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கமெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக நம்ம வந்து சூஸ் வந்து பண்ணுறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து நாலு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அலோ ஆல் கமெண்ட்ஸ். அலோ ஆல் கமெண்ட்ஸ் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா டோட்டலாக என்னென்ன பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ, என்னென்ன கீவேர்ட்ஸ் வந்து அவங்க வந்து டைப் பண்ணி பப்ளிஷ் வந்து பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து பப்ளிஷ் ஆகிடும். இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில யூடியூப்பில் பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு சில கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து பிளாக் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இன்அப்ரோப்ரியேட்டாக இருந்துச்சுன்னா, ஏதாச்சும் மிஸ்லீடிங்காக இருந்துச்சுன்னா அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஹோல்ட் ஆகிடும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் ஆகிடும். நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ வந்து செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் பப்ளிஷ் வந்து அப்புறம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். தேர்ட் ஆப்ஷன் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஹோல்ட் ஆல் கமெண்ட் ஃபார் ரிவ்யூ. ஹோல்ட் ஆல் கமெண்ட் ஃபார் ரிவ்யூ அண்ட் ஆப்ஷன் நம்ம வந்து சூஸ் பண்ணினு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் உங்களோட சேனலில் ஏதாச்சும் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுறேன், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேராகிராஃப் மாதிரி கமெண்ட் வந்து பண்ணுறேன், ஒரு சில பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட சேனலை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கமெண்ட் பண்ணுறப்போ எல்லா கமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகாமல் ஹோல்டில் போய் நின்றுடும். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகும், நீங்கள் வந்து பார்த்து அப்புறம் வந்து கொடுத்தா மட்டும்தான் அது வந்து பப்ளிஷே வந்து ஆகும். டிசேபிள் ஆல் கமெண்ட்ஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கொடுத்துருக்குற அந்த பர்டிகுலர் வீடியோக்கு நம்ம மட்டும் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோக்கு மட்டும் நான் வந்து சொல்லிட்டுருக்கேன். டோட்டலாக எப்படி வந்து பிளாக் பண்ணணும் கூட நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது வந்து டிசேபிள் ஆல் கமெண்ட்னா நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம், அந்த அப்லோட் பண்ண வீடியோ அந்த பர்டிகுலர் வீடியோக்கு மட்டும் கமெண்ட் வந்து டிசேபிள் வந்து ஆகும். மற்றது எல்லா வீடியோஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் வந்து ஆகாது. இப்போ நம்ம வந்து ஹோல்ட் இன்அப்ரோப்ரியேட் கமெண்ட் ஃபார் ரிவ்யூ. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பேட் வேர்ட்ஸ் வந்து வந்துட்டு இருந்துச்சு, நெகட்டிவ் கமெண்ட் வந்துட்டு இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த ஹோல்ட் ஆல் கமெண்ட் ஃபார் ரிவ்யூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேண்ணா? இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணால் எல்லா கமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டில் போயிடும், நீங்கள் வந்து செக் பண்ணிட்டா நீங்கள் வந்து பப்ளிஷ் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இருக்கிற செட்டிங்கை நான் வந்து செக் வந்து பண்ணி இந்த ஹோல்டில் இப்போ இன்னொப்ராட்டி இருக்கிற மட்டும் நம்மளுக்கு வந்து போகணும்னு சொல்லி நான் வந்து செட் வந்து பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஹோல்ட் ஆல் கமெண்ட் ஃபார் ரிவ்யூன்ற சொல்லி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. மேக்ஸிமம் எக்ஸ்பெஷலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இந்த லேடிஸ் சேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் ஆல் கமெண்ட் ஃபார் ரிவ்யூன்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் செட்டிங்கை வந்து பார்க்கலாம். கம்யூனிட்டி செட்டிங்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம வந்து போனால் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டட் ஃபில்டர்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்கு நம்ம வந்து யூஸ் வந்து பண்ணுறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லைவ் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி வந்து பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேட் வேர்ட்ஸ் இந்த மாதிரி திட்டுறது அந்த மாதிரி திட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா இரிட்டேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ கமெண்ட் வந்து பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்னென்ன வார்த்தை வேணுமோ அந்த வார்த்தையெல்லாம் நம்ம வந்து மாடரேட்டில் ஆர்டர் பண்ணால் அந்த வார்த்தையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எவ்வளோதான் கமெண்ட் பண்ணாலும் ஷோ வந்து ஆகாது, ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக டிலீட் வந்து ஆகிடும். அவங்களோட கமெண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிலீட் வந்து ஆகிடும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீம் லேப்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நைட் புட் ஆகட்டும் எப்படி வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம், லைவ் ஸ்ட்ரீமில் சேஃபாக வந்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். இப்போ நம்ம மேக்ஸிமம் ஸ்ட்ரீம் லேப் மாடரேட்டர் யூஸ் பண்ண ட்ரை வந்து பண்ணுங்கள், ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கும் உங்களுக்கு வந்து லைவில்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அப்ரோடியூசர். இந்த அப்ரோடியூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு சேனல் ஆகட்டும் இதாகட்டும் நம்ம வந்து போக போக இப்போ சொல்கிறோம் உங்களுக்கு வந்து அப்ரோடியூசர்ஸ் வந்து எதுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் யூசர். இப்போ நம்ம வந்து ஹிடன் யூசர்ஸ்ன்னு சொல்லும்போது வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம லைவ் ஸ்ட்ரீம் வந்து பண்ணிட்டு இருப்போம், ஏதாச்சும் வந்து பண்ணி இரிட்டேட்டாக வந்து பேசுவாங்க, அதை இதை வந்து பேசுவாங்க, அந்த மாதிரி இருக்கவங்க வந்து நம்ம வந்து டைரெக்டாக பிளாக் வந்து போடுங்கன்னா. ஸோ இந்த பிளாக்கில் அரைக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரீம் லேப் வந்து டெலிட் பண்ணி பிளாக் வந்து பண்ணியிருக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரீம் லேப்பில் நான் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது அது பிளாக் வந்து பண்ணிக்கிறேன். அப்படி இல்லை இதெல்லாம் இடையன் யூசர்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட் எதுவுமே வந்து பண்ண முடியாது, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்டு வேர்ட்ஸ். இந்த பிளாக்டு வேர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன கீவேர்ட்ஸ் வேணுமோ எல்லா கீவேர்ட்ஸும் நீங்கள் வந்து இதில் வந்து ஆட் வந்து பண்ணுங்கள், வெக்கப்படாதீங்க. உங்களுக்கு வந்து என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்கோ எல்லா கீவேர்ட்ஸும் நீங்கள் வந்து இதில் வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் வந்து பண்ணுறப்போ சரி ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து பிளாக் வந்தாயிடும். அதுக்கப்புறம் பிளாக்டு லிங்க்ஸ் ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி லிங்க்ஸ் அந்த லிங்க்ஸ் இந்த லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிட்டு இருப்பாங்க, அவங்களோட இமேஜை வந்து கெடுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரி லிங்க்ஸ் எல்லாம் வந்து அனுப்பிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி லிங்க் வரக்கூடாதுன்னா நீங்கள் வந்து நீங்கள் டிக் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக் வந்து ஆயிருக்கலாம்னா நீங்கள் வந்து டிக் மார்க் வந்து பண்ணிக்கோங்க. டிக் மார்க் பண்ணி வந்து பிளாக்டு லிங்க்ஸ் சொல்லியிருக்கோம், எந்த ஒரு லிங்க் ஷேர் பண்ணாலும் அது வந்து பப்ளிஷ் வந்து ஆகாது. சரி ஓகே இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் செட்டிங் அதை வந்து ப்ராப்பராக வந்து பண்ணிக்குவோம். டிஃபால்ட் செட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அப்லோட் டிஃபால்ட்டில் வந்து பார்த்தது வந்து பார்த்தோன்னா அட்வான்ஸ் செட்டிங்கில் இது வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் இண்டிவிஜுவல், ஓகேங்களா. இந்த கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் இண்டிவிஜுவல். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியில் டிஃபால்ட் செட்டிங்கில் நம்மளுக்கு வந்து கமெண்ட்ஸ் ஆன் யுவர் சேனல் அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டோட்டலாக எல்லா வீடியோஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் வந்து பண்ணுறது இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் செட்டிங். இதை வந்து அலோ கமெண்ட்ஸ் அனு கொடுத்தோம்னா அஸ் இட் இஸ் எல்லா கமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகிடும். செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு போட்டோன்டேல் இன்அப்ரேட்டட் கமெண்ட் ஃபார் ரிவ்யூ. ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வேவ் பாயிண்ட்ல இருக்கு. இப்போ நம்ம வந்து பிளாக் வேர்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அதில் சில கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்அப்ரேட்டட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டில் போய் நின்றுடும், ஓகேங்களா. இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் ஆல் கமெண்ட் ஃபார் ரிவ்யூ. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் ஆல் கமெண்ட் ஃபார் ரிவ்யூவில் கொடுத்து நீங்கள் வந்து ஓவர் கமெண்ட் படித்து அப்ரூவ் கொடுங்க. அது மீதி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிலீட் வந்து பண்ணுங்கள். அது எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் டிசபிள் கமெண்ட் மட்டும் கொடுக்காதீங்க, ஓகேங்களா. ஏதாச்சும் ஒரு பேட் வேர்ட்ஸ் வந்துருச்சு அதை வந்துச்சுன்னா எல்லாமே டிசபிள் மட்டும் பண்ணிடாதீங்க கமெண்ட். ஒரு சில இதெல்லாம் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் ஆல் கமெண்ட் ஃபார் ரிவ்யூ இது இந்த செட்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எல்லா வீடியோஸ்க்கும் அப்ளை ஆகிடும். நீங்கள் வந்து இதில் என்ன சேஞ்ச் பண்ணுறீங்களோ எல்லா வீடியோஸ்க்கும் வந்து அப்ளை ஆகிடும். ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ கடை நீங்கள் வந்து இது வரைக்கும் அப்லோட் பண்ண வீடியோக்கு எல்லா வீடியோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டில் போயிடும். கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க எல்லாரோட கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டில் வந்து போயிடும், ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோ. உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து பேட் வேர்ட்ஸ் வந்து வருதுன்னா நீங்கள் வந்து ஹோல்ட் ஆல் கமெண்ட் ஃபார் ரிவ்யூன்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் இன் யுவர் லைவ் சாட்னு சொல்லியிருக்கோம். மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் சாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாடரேட்டர் யூஸ் பண்ணாலும் இந்த ஆப்ஷனை வந்து என்னபலாம் வந்து வச்சிருக்கணும். ஹோல்ட் பொட்டன்டியல் இன்அப்ரோப்ரியேட் சாட் மெசேஜ் வித் ரிவ்யூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சில இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீவேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஸ்கிரைபர் அந்த கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மாடரேட்டரில் யூஸ் வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் லிஸ்ட்டில் நான் வந்து மாடரேட்டரான ஆப்ஷனை வந்து சூஸ் வந்து பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் லைவ் சாட்டில் சப்ஸ்கிரைப் அந்த ஆப்ஷனுங்க வந்து அந்த கீவேர்டை வந்து டைப் பண்ணி அனுப்பலான்னு வச்சுக்கலாம். அது வந்து யாருக்குமே வந்து ஷோ வந்தாகாது, எனக்கு மட்டும்தான் வந்து ஷோ வந்தாகும். நான் வந்து ஷோ பண்ணால் மட்டும்தான் ஷோ வந்தாகும், மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் வந்தாகுது. இதை வந்து டிக் உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து டிக் ஆகலாம்னா இந்த ஆப்ஷன் வந்து டிக் வந்து பண்ணிக்கோ. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 100% வந்து பார்த்தீங்கன்னா லைவுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ப்ரீமியர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைவுக்கு ரொம்பவே வந்து யூஸ் வந்தாகும், ஓகே. இதெல்லாம் ஓகே. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். எல்லாம் வந்து செட்டிங் வந்து பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட கமெண்ட் வந்து பண்ணுறாங்க, அந்த கமெண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூவில் வருதா இல்லைன்னு சொல்லி கூட நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரெண்டாவது ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இன்அப்ரேட்டட் கமெண்ட் இருந்தால் மட்டும் எல்லாமே வந்து பிளாக் ஆகட்டும், மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பப்ளிஷ் ஆகட்டும்னு கொடுத்துருக்கேன். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்களோ எல்லாரோட கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கு. ஓவனாக வந்து மேக்ஸிமம் இப்போதைக்கு இதை வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. லிங்க் ஷேர் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து பப்ளிஷ் ஆகலை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாட் பப்ளிஷ்டு கமெண்ட். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா கமெண்ட்ஸ் ஆர் ரிமூவ்ட் ஆஃப்டர் 60 days சொல்லியிருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 60 days வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும்னு சொல்லி அவசியம் வந்து கிடையாது. நீங்கள் வந்து உடனே கூட நீங்கள் வந்து டிலீட் வந்து பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் இருந்தால் நம்மளுக்கு வந்து அப்ரூவ் மல்டிபிள் கமெண்ட்ஸ் ஒன்று சொல்லியிருக்கும். இந்த அப்ரூவ் மல்டிபிள் கமெண்ட்ஸ் இந்த எதுக்கு ஆப்ஷனு, இதே மாதிரி கமெண்ட் இங்கே வந்து நிறைய கமெண்ட் திரும்ப திரும்ப அதே மாதிரி யாராச்சும் இந்த சேனலுக்காரங்க வந்து பண்ணியிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக
எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ஆகிடும். இப்போ நம்ம வந்து டிலீட் பண்ணலாம், ரிப்போர்ட் பண்ணலாம்னா ரிப்போர்ட் கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் நம்ம வந்து எதுவுமே வந்து பண்ணுறது கிடையாது, நான் உங்களுக்கு வந்து டெமோ மூலமாக உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா கமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு பார்த்து நம்ம வந்து அப்ரூவ் வந்து கொடுக்கலாம். இங்கே வந்து டிக் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிக் மார்க் கொடுத்தா நம்மளுக்கு வந்து அப்ரூவ் ஆகிடும். இப்போ வந்து பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து டிக் மார்க் கொடுத்துட்டேன், டிக் மார்க் கொடுத்தா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவங்களுக்கு வந்து கமெண்ட் அப்ரூவ்னு சொல்லி பப்ளிஷ் வந்து ஆகிடுங்க. ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கமெண்ட் நம்மளுக்கே தெரியாமல் ஏதாச்சும் பிளாக் வேர்ட்ஸாக வந்துருச்சு, அதர் லாங்குவேஜில் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண தேவையில்லாம். இப்போ வந்து அவங்களுக்கு கூட நீங்கள் வந்து பிளாக் லிஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து போடலாம். ஸோ எப்படி நம்ம வந்து கமெண்ட் செக்ஷன்லேருந்து பிளாக் லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து போடணும்னா, இங்கே வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சேனல் மட்டும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், அதை நம்மளோட சப்ஸ்கிரைப் திரும்ப வந்து ரிமூவ் கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம் எப்படின்னு சொல்லி. இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஸ்க்ரோல் வந்து பண்ணிக்கலாம். டோட்டலாக வந்து ஸ்க்ரோல் வந்து பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கார்னரில் 3 dots சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த 3 dots வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. இந்த 3 dots வந்து கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆப்ஷன் இருக்கும், ரிமூவ் பண்ணால் டெலிட் ஆகிடும். இந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் வந்து ஆகிடும். ரிப்போர்ட் கொடுத்தா நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட் ஆகிடும். யூடியூப் வந்து போயிடும். இவங்களோட சேனல் மூலியமாக இவங்க வந்து ஏதாச்சும் கமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க, ஏதாச்சும் இரிட்டேட் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க, ரிப்போர்ட் பண்ணால் அவங்களோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து பார்த்துப்பாங்க. ஹைட் ஃப்ரம் திஸ் சேனல், ஹைட் யூசர் ஃப்ரம் திஸ் சேனல். இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் யூசர் ஃப்ரம் திஸ் சேனலில் வந்து செட்டிங் ஆப்ஷனாக நான் வந்து சொன்னேன் உங்களுக்கு. இங்கே வந்து செட்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. செட்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கம்யூனிட்டியில் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் யூசர், அதுக்கப்புறம் ஹைட் யூசர் ஃப்ரம் திஸ் சொல்லியிருக்கேன். இந்த அப்ரூவ் யூசர்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் வந்து பண்ணி இந்த கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் இட் இஸ் மாடரேட்டர் நம்ம வந்து மேலே வந்து கொடுத்துக்கலாம், அவங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்டில் வந்து கொடுக்கலாம், அது எப்படி கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அப்ரூவ் யூசர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே கமெண்ட் ஃப்ரம் திஸ் யூசர் ஃப்ரம் தி பப்ளிஷ்ட் அண்ட் வாஸ் நாட் ஃபில்டர்டு பிளாக் லிங்க்ஸ் அண்ட் பிளாக்டு வேர்ட்ஸ் ஃப்ரம் பொட்டன்டல் இன்அப்ரோப்ரியேட் கண்டென்ட்ஸ். இப்போ நம்ம வந்து அப்ரூவ் யூசர்ஸ் நம்ம வந்து கொடுத்தோம்னா இப்போ ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிளிக் வந்து பண்ணிக்கலாம். 3 dots வந்து கிளிக் வந்து பண்ணிட்டு ஹைட் ஃப்ரம் திஸ் சேனல் கொடுத்தா நம்மளுக்கு வந்து இவங்க இந்த சேனல்லேருந்து இவங்க வந்து ஹைட் வந்து ஆகிடுவாங்க. ஓகேங்களா. ஆல்வேஸ் அப்ரூவ் கமெண்ட் ஃப்ரம் திஸ் யூசர். இப்போ நம்ம வந்து ஆல்வேஸ் அப்ரூவ் வந்து கொடுத்தோம்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வந்து கமெண்ட்ஸை வந்து என்ன என்ன கமெண்ட்ஸ் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து அப்ரூவ் ஆகிடும், டைரெக்டாக வந்து பப்ளிஷில் வந்து வந்துடும். இப்போ வந்து ஆட் திஸ் யூசர் மாடரேட்டர். இப்போ நான் வந்து மாடரேட்டர் நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ நம்ம வந்து இது கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மாடரேட்டரை வந்து போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட் ஃப்ரம் திஸ் யூசர் சேனலை வந்து கொடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி வந்து செக் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து கமெண்ட் என்னென்ன கமெண்ட் வந்து பண்ணியிருக்கலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஹைட் வந்து ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து செட்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஹைட் பண்ணிக்கிற அவங்களோட யூசர்ஸை வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னா செக் வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ கம்யூட் ஆன்ற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. ஸோ கம்யூட் ஆன்ற ஆப்ஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஹைட் வந்து ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹைட் பண்ண பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக ஹைட் ஆகிடும். நம்மளோட கமெண்ட்டை வந்து பண்ண இன்னும் எதுவுமே வந்து பண்ண போனோம். ரிமூவ் வந்து பண்ணால் ரிமூவ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டெமோ வந்து காமிச்சேன் எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளாக் வந்து பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டாக மாடரேட்டர் வந்து யூஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஹெல்ப் ஃபார் ரிவ்யூவில் வந்து கொடுத்துக்கோங்க எல்லாரோட கமெண்ட்டும். இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் வந்து பண்ணுங்கள், சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. Thanks for watching. Have a nice day. Always do it on my own, so I gotta get through it. And the only thing I know is to love what I'm doing. Never give up, never slow, till I finally prove it. Never listen to the no's, I just wanna keep moving. Keep my head up when I act. Head up, that's a fact. Never looking back, I'm a kid.